வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்துகிறார்கள், அது எப்படி செய்யலாம்? அவர் வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு சர்ச்சை. அதனால் அவர் வந்து காவி போட்டால் அவர் என்ன சாமியாரா? அவர் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உள்ள சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அதில் சில அரசியல் தலைவர்கள் திருவள்ளுவருக்கு ஆதரவாகவும் திருவள்ளுவர் எதிராக, திருவள்ளுவர் சாமியார் தான், சித்தர் தான், இன்னும் சில ஆள் அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆகிற. உண்மையிலே திருவள்ளுவர் வந்து சிவ சித்தர். திருவள்ளுவர் உண்மையிலே சிவ சித்தர். திருக்குறளில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அவர் வந்து அதிகாரத்திலேயே சைவ சித்தாந்தம் தான் பேசியிருக்காரு. 10 பாடலை பிரித்து பார்த்தா சைவ சித்தாந்தம் படித்த பிறகு திருவள்ளுவர் சித்தரா இல்லையான்னு அறியணும்னா முதல்ல சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த கடவுள் வாழ்த்து அதை பற்றி உள்ள இதெல்லாம் நீங்கள் வந்து படித்தான்னா அதில் அவ்வளோ அவர் சைவ சித்தாந்தம் தான் சொல்லியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அதிலேயே அவர் ஆதின்னு சொன்னால் வந்து பராசக்தி பகவன்னா அந்த ஆதியை பாதியாக உடம்பில் கொண்ட இறைவன் பகவன், பாதி உடல். அதாவது பகவதிங்கிறோம். பகவதினா பாதி சிவனுடைய உடலை பாதியாக கொண்ட பகவதி, பாதி பராசக்தியின் உடலை இடது பாகத்தில் கொண்டவர் பகவான். ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆதி அதாவது சைவ சித்தாந்தத்தில் சிவனில் தான் எல்லாம் தொடங்குறது. சிவனை பறிச்சு சில ஆள் தப்பான அழிக்கும் கடவுள் அது ருத்ரன். சிவனுடைய 9 வகை மூர்த்தங்கள், 9 வகை எனர்ஜியில் ஒன்று ருத்ரன் உள்ள எனர்ஜி தான் அழிக்கும் கடவுள். ஆனால் சிவன் மொத்தத்தில் உள்ள எனர்ஜி, அவர் தான் கிரியேஷனும் அவர் தான் செய்கிறார் எல்லாம். ஆதி பகவான் முதற்றேவில் அவரிலிருந்து தான் எல்லாம் தொடங்குது என்று திருக்குறளில் இருக்குது. இதே இது சைவ சித்தாந்த நூலில் அந்தம் ஆதி என்மனார் புலவர், எந்த ஒரு இறைவன் எல்லா இதையும் அழிக்க வல்லவரோ அவர் தான் தொடக்கத்தில் இருக்க முடியும் என்று சிவஞான போதத்தில் இருக்குது. சைவ சித்தாந்த கருத்து தான் திருக்குறளில் இருக்குது. அதை வந்து மத சாயம் பூசாமல் அவர் வந்து தேர்ட் பார்ட்டி லெவலில் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்த நூல் அரங்கேற்றப்பட்ட காலத்தில் ஜைன மதம் இருந்தது. அப்போ ஜைன மதம் புத்திஸ்ட் ஜைன மதத்துக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அதை அரங்கேற்றிருக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு உள்ளதனால அந்த வேர்டுகளை மாடிஃபை பண்ணி பிறகு அவர் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அரங்கேற்ற முடியாதுன்னு சொன்ன பிறகு பொன் தாமரையில் வச்சு ட்ரையல் பண்ணப்போ அது வந்து நூல் சிவனால் ஏற்கப்பட்டது. அதே புரிஞ்சு போச்சே அப்படின்னா வந்து அவர் சித்தரானனால தானே அந்த நூல் அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சுது. அப்போ அவர் சித்தர், சிவ சித்தர். சிவ அதாவது விஷ்ணு சித்தர் சிவ சித்தர்னு தமிழ்நாட்டில் ரெண்டு டைப் இது இருக்குது. வைஷ்ணவ கோட்பாடுகளில் வந்த அவங்களும் சித்தர்கள் இருக்காங்க, இங்கேயும் சித்தர்கள் இருக்கிறாங்க. இல்லை இவர் சைவ சித்தாந்தா பேஸ்டான சித்தர். இதில் திருக்குறளில் ஜாதியை பற்றி பேசலை, திருவள்ளுவரில் மதத்தை பற்றி பேசலை, இடத்தை பற்றி பேசலைன்னா திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள் மாத்திரம் எழுதலை, அங்கே தான் குழப்பம். நிறைய பேர் நினச்சி ஏன் படித்தவங்கள்லாம் இன்னும் அதை பற்றி பேசலைன்னு தெரியல. திருவள்ளுவர் எழுதுனது வெறும் திருக்குறள் அல்ல, திருக்குறள் மேலே இன்னொரு சிவயோக நூல் எழுதியிருக்க, சிவயோக நூல். அதை எடுத்து பேசக்கூடிய இப்போ வந்து இவங்கள்லாம் அதையும் வாங்கி படிக்கணும். ஞான வெட்டியான் உள்ள நூல் இப்போ நூல் நூலை புஸ்தக கடையிலாம் கிடையாது. ஞான வெட்டியான் திருக்குறள் எழுதுனா, திருவள்ளுவர் எழுதுனா ஞான வெட்டியான் சிவயோக நூல். அந்த நூலை வாங்கி படித்தா அப்போ அதுக்கு பிறகு அவர் யோகி சித்தர் நூலெல்லாம் புரிய வரும். ஞான வெட்டியான் என்ற நூலையும் வாங்கி படிக்கணும். வெறும் ஒரு புக்கை படிச்சுட்டு திருக்குறளை படிச்சுட்டு அவர் வந்து அப்படி ஆகும் இப்படியானுலாம் சொன்னார். ஞான வெட்டியான் வாங்கி படிக்கணும். ஞான வெட்டியான் உள்ள யோக நூல் அதுவும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுபோக இன்னொரு புக் எழுதியிருக்கிறாரு, அது திருவள்ளுவர் ஞானம். அதில் கரெக்டாக சைவ சித்தாந்தம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் தான் இருக்குது. அதையும் திருவள்ளுவர் தான் எழுதினார். அதுபோக இன்னொரு இது நூல் நாடி திருவள்ளுவர் நாடி சாஸ்திரம்னு இருக்குது. திருவள்ளுவர் நாடி சா அப்போ சித்த வைத்தியம் வர்மக்கலை. அப்போ திருவள்ளுவரை முழுசாக பற்றி பேசணுமா, அவர் காவி விட போடணுமா போட வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டும் என்றால்
வெறும் திருக்குறளை பார்த்தா போதாது. திருக்குறள் அப்ஜெக்டிவ் ஆகிட்டு உள்ள எழுதினார். அங்கேயும் சைவ சித்தாந்தம் இருக்குது, சித்த மருத்துவமும் இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள சைவ சித்தர்கள் எல்லாம் சித்த மருத்துவமும் பேசியிருக்கிறார்கள். 10 பாடல்கள் இருக்குது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல், இந்த பாட்டை எல்லா சித்த வைத்தியர்களும் யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கள் திருக்குறளில் உள்ளது. நோய் பார்த்தல் எங்கே, அந்த காலத்திலே ஆஸ்பத்திரி இருந்தது. தமிழ்நாடு சித்த திருவள்ளுவர் பிரியில் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் இருந்திருக்கு. அந்த ஆஸ்பத்திரியில் வந்து நோயாளியை கூட அட்டண்டன்ட் இருந்திருக்காங்க. அவங்க இலக்கணம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் திருக்குறளில் இருக்குது. ஏன்னா சித்த சைவ சித்தர்கள், விஷ்ணு சித்தர்கள் வேறு, ஏன் இவர் சைவ சித்தர்னா அவர் பேசியிருக்கிறது சைவ சித்தாந்தம். திருக்குறளில் பல இடங்களில் இருக்குது அது வந்து சைவ சித்தாந்தம். அடுத்த சித்த வைத்தியம், சைவ சித்தர்கள்லாம் சித்த வைத்தியம் இவரும் சித்த வைத்தியத்தை பேசியிருக்கிறாரு. அது 10 பாடல்கள் இருக்குது வைத்தியத்தை பற்றி. அப்போ அது சித்த மருத்துவத்துக்கு கோட்பாடுகள் தான் அதில் இருக்குது. அப்போ அதுவும் சித்தர்னு உள்ளதாக. அப்புறம் வந்து திருவள்ளுவர் ஞானம்னு ஒரு புக் இருக்குது. ஞானம், திருவள்ளுவர் ஞானம்னு உள்ள ஒரு புக் இருக்குது. அந்த இதில் சைவ சித்தாந்தம் கிளியராக பேசுகிறாரு. அப்போ அவர் சைவ சித்தர்னு உள்ள இன்னும் உறுதியாச்சு. சிவயோக சித்தர்கள் எல்லாம் வர்மத்தை பற்றியும் பேசுகிறார்கள். அப்போ இதில் இவர் என்ன, திருவள்ளுவர் நாடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அது வாங்கி படிக்கணும். ஆகவே திருவள்ளுவர் என்றால் வெறும் திருக்குறள் மட்டுமல்ல, திருக்குறளை நீங்கள் நல்லா படித்தா சைவ சித்தாந்தம் இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது. அதுபோக தனியாக எழுதின யோக நூல் ஞான வெட்டியான். அந்த ஞான வெட்டியான் உள்ள நூல் படித்தா அவர் சிவயோக சிந்தனைகள், அது திருமந்திரத்தில் என்ன சிவயோக சிந்தனைகள் இருக்குதோ அதே கருத்துக்களை ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த நூலையும் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ இவர் அந்த திருவள்ளுவர் வேறு, இந்த திருவள்ளுவர் வேறுன்னு வேணால் கூட சொல்லலாம், ஏன்னா இப்படிப்பட்டவங்க. அப்போ அவருக்கு பேரில் தான் இருக்குது திருவள்ளுவர் ஞானம் என்ற புக்கும், அவருக்கு பேரில் தான் இருக்குது திருவள்ளுவர் நாடி. இந்த 4 புக்கையும் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சைவ சித்தர், தமிழ்நாட்டில் உள்ள சித்தர், சைவ பரம்பரை, சைவ பரம்பரையில் உள்ள சித்தர். அது அந்த அதனால் அவர் வந்து அவருக்கு காவி விட போடலாம். ஏன்னா பழைய காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ காவி கிடையாது. எல்லாரும் இல்லற துறவிகள், இல்லற துறவிகள்னா வெள்ளாடை துறவி தான். திருவள்ளுவர் வந்து வெள்ளாடை துறவின்னா குடும்பத்தோடு இருந்தவர் தான். அதனால் வெள்ளாடை தான், அதனால தான் வெள்ளாடை போட்டாங்க தவிர அவர் துறவி கிடையாதுன்னு கிடையாது. இல்லற துறவிகள்னா பெண்டாட்டி கூட இருக்கவே துறவரம் மேற்கொள்வாங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அப்படி அவர் வெள்ளை போட்டது தான். ஏன்னா அந்த இது சிவயோக நூலில் என்ன இருக்குன்னா, யார் ஒருகள் சிவயோக பயிற்சி பண்ணுறான் அவங்களேருந்து 50% எனர்ஜி ஒய்ஃபுக்கு அந்த சித்தி வரும்னு இருக்குது. சிவயோகிக்க ஒய்ஃபுக்கும், ஒய்ஃப் வந்து அப்போ சேவ சித்தாந்தம் படிக்க மாட்டாள், யோகா செய்ய மாட்டாள், ஆனால் இந்த கணவனுக்கு மாத்திரம் பணிவிடை செய்துட்டு இருந்தாலும் கணவன் வாங்கக்கூடிய புண்ணிய எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் என்று இருக்குது. அந்த முறையில் தான் வாசியும் கொக்கன்றோ நினைத்தா கொங்கணவா கேட்டு கொங்கண சித்தரை பற்றி கிண்டல் பண்ணி அவருக்கு தெரியாத தகவலை சொல்லி சித்தி வெளிப்படுத்தினது இதனால தான். அதனால் இந்த 5 இன்சிடென்ட் வந்து பார்த்து அவர் திருவிழா, அவர் காவி போட்டது போடலாமான்னு அரசியல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அரசியல்வாதிகள் வந்து முதல்ல அவரை படித்து சைவ நறுக்கி வர வேண்டும். பலர் ரகசியமாக கிறிஸ்டிய நாட்டு மாறின சில அரசியல்வாதிகள் தான் திருவள்ளுவர் காவி போட, காவி போட்டால் என்ன போடாட்டா என்ன, அவர் பேசியிருக்கிறத படித்து பார்த்தா அவர் சிவசித்தர். திருக்குறள், ஞான வெட்டியான், திருவள்ளுவர் ஞானம், திருவள்ளுவர் நாடி சாஸ்திரம். அதுபோக திருவள்ளுவரை பார்க்குறதுக்கு வேண்டி பல சித்தர்கள் வந்தபோது அவர் வந்து என்னாச்சு, அவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிப்பார். சாப்பிட உட்கார ஜமே விளக்கை கொண்டு வைக்க சொல்லு, ஊசியை கொண்டு வைக்கிது. இதை பார்த்துட்டு அவங்க புரிஞ்ச, இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தால் சன்னியாசத்துக்கு இடைஞ்சல் கிடையாது, சித்த மார்க்கத்து சைவ மார்க்கத்தை மேற்கொள்ள இடைஞ்சல் கிடையாதுன்னு புரியும். இதெல்லாம் பார்த்து படித்து பார்க்கும்போ அது வந்து அவர் சிவ சித்தர் தான், அவர் வந்து சாமியார் தான், சித்தர் வரிசையில் உள்ளவர் தான் நல்லா புரியும். ஆகவே திருவள்ளுவர் காவி போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஞான வெட்டியார் நூலை வாங்கி படியுங்கள். திருவள்ளுவர் ஞானம் என்ற புக்கை வாங்கி படியுங்கள். இந்த புக்கு வெளியே கிடைக்கலன்னா சரஸ்வதி மகா லைப்ரரியில் இருக்கு, போய் வாங்கி படியுங்கள். திருவள்ளுவர் நாடி சாஸ்திரத்தை வாங்கி படியுங்கள். இதெல்லாம் படித்தா அவர் சித்தர் தான் புரியும். அதனால் அவர்
தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் இல்லாமல் அது படித்து முன்னேறதுக்கு பயனடைந்து திருவள்ளுவருக்கு கோவில் தான் கட்டணும். வெறும் அசுர சிலையை வச்சா போதாது, வள்ளுவர் கோட்டம் வச்சா போதாது, அதுக்குள்ள வள்ளுவர் சிலையை வச்சு பூஜை செய்யணும். தீபாராதனை எல்லாம் காட்டி திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி வச்சுருக்கு, அது கீழே ஒரு சின்ன சிலையை வச்சு பூஜை தொடங்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களை கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சிவயோகங்கள் நான் படிப்பிக்கிறேன், பலவித சிவயோகங்கள் படிக்கிறேன், திருமூலர் சிவயோகங்கள் படிப்பிக்கிறேன். தேவையுள்ளவர் தொடர்புள்ளவர், நன்றி, வணக்கம்.